வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான, எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச நவராத்திரி ஸ்பெஷல் கடலை பருப்பு இனிப்பு சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு மணி நேரம் ஆச்சு. பாருங்க, கடலைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். இது கூடவே கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குக்கரை மூடிடலாம். மிதமான சூட்டில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு விசிலுக்கு மேலே விட்டுறாதீங்க. இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் சுத்தமாக இறங்கிடுச்சு. பாருங்க, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்செடுத்துடலாம். பாருங்க, தண்ணி சுத்தமாக வடிச்செடுத்தாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் அரை கப் பொடி பண்ண வெல்லம் சேர்த்துடலாம். ஒரு கப் கடலைப்பருப்புக்கு அரை கப் வெல்லம் சரியான அளவில் இருக்கும். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரையணும். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய், கூடவே 3 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மிதமான சூட்டில் இந்த வெல்லம் சுத்தமாக வத்துற வரைக்கும் விட்டுருங்க. இருக்கட்டும். பாருங்க, வெல்லத்தோட தண்ணி சுத்தமாக வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஆரோக்கியமான கடலைப்பருப்பு இனிப்பு சுண்டல் ரொம்ப சூப்பராக தயாராயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.